வணக்கம் நண்பர்களே, இது கிறிஸ் கிராஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய நம்பர் ஒன் டெக் பிராண்ட் கம்பெனியாக இருந்த ஒரு கம்பெனி இந்தியாவில் மொபைல் ஃபோன் செல்லிங்கில் வேற லெவல்னு சொல்லணும். இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவல்லையே வேற லெவல் தான். அந்த அளவுக்கு டாப்பில் இருந்த ஒரு கம்பெனி நாளாக நாளாக இப்படி ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்ற குஷின் மார்க் வர அளவுக்கு அந்த கம்பெனியோடைய வளர்ச்சி குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ அந்த கம்பெனி நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனனோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி புதுசாக 2 லான்ச்சை கொண்டு வந்திருக்காங்க. இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன கம்பெனி பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மைக்ரோமேக்ஸ் தான். ஓகே, இப்போ மைக்ரோமேக்ஸ் நிறுவனம் எந்த இடத்துலேருந்து எப்படியெல்லாம் மலர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேணாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 1991 அப்போது மைக்ரோமேக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு ஏற்பட்டது. அண்ட் அடுத்ததாக 2000 அப்போது நியூ டெல்லியில் 4 பார்ட்னர் கூட ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. அந்த 4 பார்ட்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராகுல் சர்மா, தேவாஸ், ரோஹித் பட்டேல், நாகோரா. இதில் ராகுல் சர்மா வந்து மைக்ரோமேக்ஸோடைய சீஃப் எக்ஸிக்யூட் ஆஃபீஸர் அண்ட் ஆல்சோ கோஃபவுண்டராக இருக்கார். தென் இந்த கம்பெனி இப்போது பிகினிங் ஸ்டேஜு, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்காங்க. ஒரு 7 வருஷம் இந்த கம்பெனி ஓரளவுக்கு சுமாராக தான் போயிட்டுருக்கு. சரி, இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2008 அப்போது ஷேர்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் வித் சைனா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே மிங்கில் ஆகிறாங்க. என்ன அப்படின்னா, கூல்பேட், ஜியோனி, ஓப்போ அண்ட் அதர் விவோ ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளார கொண்டு வந்து இவங்க விற்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாக்குள்ளே. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு மார்க்கெட்டிங், ஒரு க்ரோத்திங் மூலியமாக ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு 7 வருஷத்துக்குள்ளேயே இந்த கம்பெனி ஒரு உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங் அப்படின்ற ஒரு நிறுவனம் யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அந்த நிறுவனத்தோட அதிகபட்சமான மொபைல்ஸை லான்ச் பண்ணி இந்தியாவிலே நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தது இந்த மைக்ரோமேக்ஸ். இது போதாதுக்குன்னு வேர்ல்டு லெவலில் நோக்கியா, சாம்சங் இந்த மாதிரியான கம்பெனியோட அதிகபட்சமான மொபைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2015 அப்போது மோர் தென் 40 நியூ மொபைல்ஸை இந்த மைக்ரோமேக்ஸ் லான்ச் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியை கண்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இவ்வளோ டாப் ரேஞ்சில் இருக்க ஒரு கம்பெனி திடீர்னு எப்படி யார் எதிர்பார்க்காத அளவுக்கு லாஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு OEM அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். என்னடா OEM அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, இந்த OEM-னுடைய எக்ஸ்பேண்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கம்பெனி OEM-ஆ இல்லை OEM இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிலேயே ஒரிஜினலாக எல்லா விஷயத்தையும் தயார் பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணி அதை டைரெக்டாக செல் பண்ணுறது அப்படின்னா தான் அந்த கம்பெனி OEM அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது இந்த இடத்துல மைக்ரோமேக்ஸ் அப்படின்றது OEM கிடையாது. ஏன்னா மைக்ரோமேக்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து அந்த ப்ராடக்ட்னுடைய பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி டிசைன் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக அப்படியே சைனாவிலிருந்து வாங்கி நேம் மட்டும் குத்திட்டு அப்படியே வித்துட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மைக்ரோமேக்ஸ்னுடைய கேன்வாஸ் சீரீஸ் அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் மைக்ரோமேக்ஸ்னுடைய ஓன் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். மீதி இருக்க மைக்ரோமேக்ஸ்னுடைய ப்ராடக்ட்ஸை மோஸ்ட் ஆஃப் வேற எங்கேயாவது வாங்கி ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஸ்டிக்கர் மட்டும் குத்திட்டு அப்படியே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு தலைவலியாகவே மாறுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். போக போக இப்போ எப்படி இந்த அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்க இந்த ட்ரேட் வார் மூலியமா ஆப்பிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் அதே மாதிரி தான் இங்கேயும். விச் மீன் இந்த ஃபாக்ஸ்கான் அண்ட் ஆப்பிளுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை விரிசல் ஏற்பட்டுச்சுல அந்த மாதிரி தான். ஃபாக்ஸ்கான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு, ஆப்பிளினுடைய எல்லா மொபைல்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம். சரி, ஓகே, இப்போ இந்த மைக்ரோமேக்ஸினுடைய ப்ராப்ளத்துக்கே வருவோம். மைக்ரோமேக்ஸ் எப்படி அடுத்தவனுடைய ப்ராடக்டை வாங்கி தான் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வித்துட்டு இருந்ததுனால அவனுடைய மவுஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிறதுனால அங்கே சைனாவில் இருக்க ப்ராடக்ட் டைரெக்டாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோனி வந்தது. ஜியோனி வந்து ஒரு ஷார்ட் டைம் சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாக்குள்ளே. அடுத்தது கூல்பேட். கூல்பேட் வந்து பெருசாக எந்த ஒரு சக்ஸஸையும் பார்க்கல. இதை தொடர்ந்து ஓப்போ வந்தது. ஓப்போ வந்ததும் தான் வந்தது அதனுடைய சொந்தக்காரங்க ஃபேமிலி ஃபுல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருச்சு. அதாவது விவோ, ரியல்மி, ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் எல்லோரும் இந்தியாக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே பிபிகேக்கு கீழே தான் வருது அப்படின்னே சொல்லலாம். பிபிகேனா என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னா, பிபிகேக்கான ஒரு வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ தெரியாதீங்க, ஐ பட்டனில் மேலே இருக்கும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், மறக்காம போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இதை தொடர்ந்து ஆப்பிள் ஆஃப் சைனா, ஜோமி, MI5, MI6 இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் சைனாக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல் எல்லாத்தையும் உள்ளார கொண்டு வந்த இந்த மேக்ஸ் ப்ரோ நிறுவனம் வந்து இதுக்கு மேலே இந்தியாவில் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் நினச்சாங்க. ஸோ இப்போ வந்து மேக்ஸ் ப்ரோ 2020 அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுசாக நாங்கள் மறுபடியும் உள்ளார வரப்போகிறோம், கம்பேக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா,
சீனி கம் கரு, இதுக்கு வந்து ஹிந்தியில் என்ன அர்த்தம் அப்படின்னா சக்கரையை குறைங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா ப்ராடக்டே குறைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து என்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்குமே மைக்ரோமேக்ஸு ஃபுல்லாக மேனுஃபேக்சர் வந்து இந்தியாவில் பண்ணல, மோஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து சைனாவில் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, மைக்ரோமேக்ஸ் வந்து சைனா கிட்ட போய் எனக்கு ஒரு மொபைல் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வாங்கி அந்த மொபைலை வந்து நம்ம இந்தியாவில் விற்று, இந்தியாவில் சைனா ஒரு வேஸ்ட் கண்ட்ரி, சைனாவில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுவும் பர்டிகுலராக இந்த மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த புது லான்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.